வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா லக்னா லக்னா எந்தெந்த இடத்துல பயன்படுத்துறாங்க அதை எந்தெந்த பொருள்ல பயன்படுத்துகிறாங்க லக்னானா பொருள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் நாங்கள் சொல்லி கொடுக்குறதோட மீனிங் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் லக்னா அப்படின்றது வந்து ஒரு சொல் பல பொருளை நம்ம தமிழ்லலாம் பார்ப்போம் இல்லையா ஒரு சொல் வந்து பல பொருளை தரும் அந்த மாதிரி ஹிந்திலேயும் இந்த லக்னா அப்படின்றத பாக்குறாங்க ஒரு சொல் பல பொருளை தருவது போல நாம் சாதாரணமாக பயன்படுத்தும் வினை சொற்களான துவங்கு பட தொட இந்த மாதிரி நிறைய சொற்கள் கையால ஹிந்தியில் லக்னா அப்படின்ற சொல்ல வழக்கத்தில் வச்சிருக்கிறாங்க லக்னா அப்படின்றதுக்கு துவங்கு படை தொட இந்த மாதிரி நிறைய மீனிங்ஸ் இருக்கு அது உள்ள நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ பொருள் லக்னா அப்படின்னா பொருள் என்ன அர்த்தம் என்ன அப்படின்னா ஒட்டை எதுக்கெலாம் யூஸ் பண்றாங்க லக்னா அப்படின்ற ஒரு ஒரு சொல்ல இந்த மாதிரி சொற்களுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க ஒட்டை அப்படின்னா சட்னா இணைய ஜோடா ஜானா ஹோனா பூசப்பட ரகட்கானா சேர்ந்து கொள்ள சாமில் ஹோனா 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 கட்டுப்பட சம்பத்த தாக்கப்பட தாக்கம் உண்டாக அசர் ஹோனா குற்றம் சாட்டப்பட ஹோனா மனம் திரும்ப பிரவர்த்த ஹோனா புல பொருள் புலப்பட ஆசிய சமஜ்மே ஆனா கணக்கு நேர்பட் ஹிசாப் கோனா தங்க டகர்னா முளைக்க அங்குரித் கோனா கறக்க பட துகாஜானா மதிப்பிட பட கோனா இந்த மாதிரி பொருள்கள் எல்லாம் வச்சிருக்குமே இந்த மாதிரி புது ஒவ்வொரு வேடா அவங்க யூஸ் பண்ணாம லக்னா அப்படின்ற ஒரு வேட யூஸ் பண்றாங்க இப்போ வந்து லக்னா எப்படி எல்லாம் மாறி மாறி உச்சரிக்கிறாங்க லக்னானா பொருள் ஒண்ணுதான் ஆனா நம்ம யூஸ் பண்ற வாக்கியத்துக்கு ஏற்றவாறு அதை வந்து மாற்றிக்கிறாங்க லகா லகா அப்படின்னு யூஸ் பண்றாங்க லகா கர் லகி லக்கா லகே லகாவோ லகா தே லகா ஏ இப்படி பல விதங்கள்ல இதை உச்சரிக்கிறாங்க இப்போ உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா

அதான் வந்து லகா அப்படின்றத யூஸ் பண்ணிருக்கிறாங்க லகா அப்படின்ற வார்த்தைய அந்த தழுவி கொண்டார் அப்படின்றதுக்காக லகா அப்படின்றது அடுத்து வந்து லட்கா லட்கா தில் தில் வந்திருக்கு அந்த லட்கா அப்படின்னா பையன் கூப்னா நல்லா நன்றா நன்கு தில் தில்னா மனசு உள்ளம் லகாக்கர் ஒன்றி ஒன்றி பட்டாக படிக்கிறான் அந்த பையன் நன்கு மனம் ஒன்றி படிக்கிறான் அந்த ஒன்றி அப்படின்றதுக்கு லகாக்கர் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க அடுத்ததா மேரி பாதேன் உன்கே தீர்க்கி தர லகின் மேரி பாதேன் உன்கோ தீர்

சப்சே மீட்டா லக்தாக உன் தும்கனா உனக்கு கவுன்சா எந்த கவுன்சானா எந்த பழம் உனக்கு எந்த பழம் சப்ஸே எல்லாவற்றையும் விட எல்லாவற்றையும் விடனா சப்ஸே மீட்டா இனிப்பாக லக்தாக தோன்றுகிறது தோன்றுகிறது அப்படின்ற வார்த்தைக்காக லக்தாவை பயன்படுத்தி இருக்கிறாங்க

முஜைனா எனக்கு படி படி ரொம்ப ரொம்ப பியாஸ்னா தாகம் தாகம் லகினா லகீக தாகமாக லகி தாகமாக இருக்கிறது அந்த தாகமாக அப்படின்றத சேர்க்கறதுக்காக இந்த லகி அப்படின்றத பயன்படுத்தி இருக்கிறாங்க அடுத்து படி ஹ அப்பனா சாதா லகாவோ படி ஹ அப்பனா சாதா லகாவோ மிகவும் வெயிலாக இருக்கிறது உன்னுடைய குடையை பிடி மிகவும் வெயிலாக இருக்கிறது உன்னுடைய குடையை பிடி பிடி என்றதுக்காக இந்த லகாவோவை பயன்படுத்தி இருக்கிறாங்க நீங்கள் எப்பொழுது வரை கணக்கு எழுதி கொண்டிருப்பீர்கள் நீங்கள் அப்படின்றதுக்கு ஆப் கப்தக் அப்படின்னா

என்ன உறவு அப்படின்றத கேட்கறதுக்காக அவர் யார் அப்படின்றத கேட்கறதுக்காக லக்தே அப்படின்றத யூஸ் மாமா இருக்கிறாங்க அவர் எனக்கு மாமா ஆகிறார் இந்த லக்னாவை எப்படிலாம் பயன்படுத்துறாங்கன்றதை பார்த்தோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சுக்ரியா